வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சி இழுபறைக்குரிய சட்ட சிக்கல்களை எதிர்நோக்கும் என புதிய கவலை. கட்சியின் சகல பதவி தெரிவுகளையும் மீளெடுப்பதாக இன்று அறிவிப்பு. யாப்புக்கு முரணாக செயற்பட்டதை நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்ட தமிழரசுக் கட்சியின் சட்டக்குழு. தொடர்ந்தும் வழக்குகள் போடப்படலாம் என ஊகம். ஸ்ரீலங்காவின் இணைய ஊடக ஒழுங்குமுறை சட்டத்தில் தலையிட மறுத்த நீதிமன்றம். சுமந்திரன் தொடுத்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. சாந்தனின் மரணத்தை அடுத்து ரோபர்ட் பயஸ் உலகத் தமிழர்களுக்கு திறந்த மடல். பெருந்துயரத்துடன் கடக்கும் விடுதலையேற்ற வாழ்வேன உருக்க அறிக்கை. ஜெனிவா தீர்மானத்தை ஏற்க முடியாது என ஐநாவில் ஸ்ரீலங்கா முரண்டு பிடிப்பு. அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை முன்வைத்த வெளியுறவு அமைச்சர். காசாவில் நிவாரண உதவி பெறச் சென்றவர்களில் 104 பேர் பலி, 760 பேர் காயம். மக்களை நோக்கி இஸ்ரேலிய படையினர் நடத்திய குரூர தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் இன்று திருகோணமலை மற்றும் ஜாழ்பாண நீதிமன்றங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இரண்டு வழக்குகளும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான சட்ட நகர்வுகள் கட்சி சந்திக்க உள்ள சட்ட இழுபறிகளுக்குரிய அறிகுறிகளை வெளிப்படுத்தியுள்ளதான புதிய கவலைகள் எழுந்துள்ளன. குறித்த வழக்குகள் காலத்தை நீடிக்கும் வகையில் எழுத்தடிப்பு செய்யக்கூடியதாக பாதக நிலை இருப்பதாக அரசியல் ஆய்வாளரான ஜதீந்திரா ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். இதனால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டால் தமிழரசுக் கட்சியினால் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இந்த மீண்டும் இந்த வழக்கு மீண்டும் ஒரு திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் என்ன மாதிரி அடுத்த தரப்பு என்ன மாதிரி இந்த வாதத்தை முன்வைக்கும் என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது. ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த தமிழரசுக் கட்சியினுடைய இந்த வழக்கு எதிர்கொள்ளுகின்ற புறம், அதாவது அதை ஒரு ஒரு சட்டரீதியாகவே சவாலுக்கு உள்ளாக்குதல் என்ற அடிப்படையில் செல்லுவது நீண்ட காலத்துக்கு செலவழைய இன்னும் அதிக காலம் இந்த விடயத்தில் நீதிமன்றத்தில் அதிக காலத்தை தமிழரசுக் கட்சி செலவிடுவதற்கான ஒரு சூழலும் இருப்பதாக தெரிகிறது. அதாவது இப்பொழுது இவர்கள் ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த தரப்பு என்னத்தை சொல்லப் போகின்றது என்பதை நாங்கள் அடுத்த இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியில் தான் காண முடியும். அப்படி அது உதாரணமாக இப்பொழுது இந்த கிளைகள் அனைத்தும், அதாவது உதாரணமாக திருகோணமலை விடயத்தை நீங்கள் எடுத்தால், திருகோணமலையில் கிளைகள் அமைக்கப்பட்ட முறைமை பிழை என்று சம்பந்தன் ஏற்கனவே குற்றம் சாட்டித்தான். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 6 பேர் மேலதிகமாக இந்த வாக்கெடுப்பில் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதாவது இங்கே குற்றச்சாட்டு, இந்த கிளைகள் அமைக்கப்பட்ட முறைமை பிழை, திட்டமிட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு தேர்தலை தமிழரசுக் கட்சி நடத்துவதாக இருந்தால் இந்த விடயங்கள் அனைத்தையும் அவர்கள் சரி செய்ய வேண்டும். அதற்கு நீண்ட காலம் எடுக்கும், உடனே சரி வருகின்ற விஷயம் அல்ல. அதேவேளை இந்த வழக்கு இப்படி தொடர்கின்ற பொழுது அல்லது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருது என்று நாங்கள் வைத்துக் கொண்டாலும் கூட, ஒரு பேச்சுக்கு இன்னொருவர் கூட வழக்கை இன்னொருவர் தாக்கல் செய்ய முடியும். இன்னொருவர் வேறொரு விஷயத்துக்காக கடந்த 4 வருடங்காலமாக இந்த கட்சி உரிய வகையில் மாநாட்டை நடத்தவில்லை, தெரிவுகளில் பல்வேறு சிக்கல்கள் இடம்பெற்ற என்று கூட ஒருவர் வழக்கை தாக்கல் செய்தால் மேலும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த வழக்கு தொடர்ந்து இழுபடுமாக இருந்தால் தமிழரசுக் கட்சி தேர்தல், இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்னால் நிச்சயமாக அடுத்த ஆண்டு இப்படியும் அடுத்த ஆண்டு முதல் பகுதியில் முதல் பகுதியிலோ அல்லது நடுப்பகுதி கிடையிலோ நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் சில வேளை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு கட்சி நெருக்கடியையும் சந்திக்கலாம். இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியில் இதுவரை இடம்பெற்ற நிர்வாக தெரிவுகளை மேலெடுப்பதற்கு அதன் சட்டக்குழு இன்று நீதிமன்றத்தில் இணங்கியமை ஜாப்புக்கு முரணாக கட்சி செயற்பட்டமைக்குரிய ஆதாரங்களை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலத்தின் தேவை கருதி இந்த தீர்மானத்தை மேற்கொள்வதாக தமிழரசுக் கட்சியின் சார்பில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது.
இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு எதிராகவும் கடந்த மாதம் 21 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற்ற கூட்டங்கள் சட்டத்துக்கு முரணானது எனவும் தெரிவித்து திருகோணமலை சாம்பல்தீவு கோணேசபுரியைச் சேர்ந்த சந்திரசேகரம் பராபலுக்கு தாக்கல் செய்திருந்தார். இதனால் குறித்த இரண்டு கூட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட தெரிவுகள் சட்டத்திற்கு முரணானதும் செல்லுபடியற்றதும் என அறிவிக்குமாறு மனுதாரர் கோரியுள்ளார். குறித்த வழக்கு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதிகள் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி கேவி தவராசா முன்னிலையானார். இதன்போது மனுதாரர் நிபந்தனையின்றி வழக்கை மீளப்பெற வேண்டும், இல்லாவிட்டால் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் தெரிவினை மீளப்பெறுவதாக மண்ணில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கேவி தவராசா தெரிவித்தார். இதனையடுத்து குறித்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 5 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த வருடம் 21 27 தேதியும் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தை கூட்டமானது யாப்புக்கு விரோதமாக இந்த கூட்டம் நடைபெற்றதாகவும் ஆகவே இந்த தெரிவுகளையும் ரத்து செய்யும்படி ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த வேளையிலே கட்சியினுடைய நலன் கருதி சில முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த அடிப்படையிலே இந்த 21 தேதி ஜனவரி மாதம் இந்த வருடம் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டமும் அந்த தெரிவும், அதாவது திரு நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவருடைய தெரிவும், அதே போல 27 தேதி நடைபெற்ற கூட்டம் இரண்டும் வந்து அந்த நடைபெற்ற கூட்டங்கள் இரண்டையும் வந்து நாங்கள் அதற்கு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுடைய வேண்டுகோளாவது இதை ரத்து செய்ய வேண்டும் என்று அதுக்கு நாங்கள் உடன்பட்டோம். உடன்பட வேண்டிய முக்கியமான காரணத்தை நான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தேன். இது வந்து தனிப்பட்ட வழக்கு, எனக்கு தனிப்பட்ட காணி வழக்கோ இல்லை தனிப்பட்டவருக்குள்ள வழக்கு அல்ல. இந்த வழக்கானது ஒரு சமூகத்துக்கு எதிராக, ஒரு கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு நாங்கள் நீண்ட காலத்துக்கு எடுத்தடிப்போமாக இருந்தால் ஒரு சமூகத்துக்கு செய்கிற துரோகமாகவும் ஒரு கட்சி ஒரு பாதிப்புக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருந்ததாகவும் அமைந்துவிடும். அந்த அடிப்படையிலே நாங்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தோம். அதாவது விசேடமாக இந்த கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா, அதே போன்று தேர்தலில் போட்டியிட்ட திரு யோகேஸ்வரன், மற்றதாக தெரிவு செய்யப்பட்ட செயலாளர் குகதாசன், திரு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள், இந்த நால்வருக்காக நானும் திரு ஜனாதிபதி சட்டத்தரணி புவிதரனும் ஆஜராக இருந்தோம். நாங்கள் நீதிமன்றத்துக்கு தெளிவாக எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பவில்லை. இந்த அடிப்படையிலே, அதாவது கட்சி காப்பாற்றப்படும் அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தோம். உண்மையாகவே வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன வழக்கை நாங்கள் தாக்கல் செய்த வழக்கில் எங்களுடைய வேண்டுகோள்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் காலத்தின் கட்டாயம். அந்த அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு திருப்பியும் நாங்கள் அதாவது அந்த யாப்புகளில் பிழைகள் இருக்குமா இருந்தால் அதை திருத்தி நாங்கள் அதை அந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதிகள் பதிலளிக்கும் வகையில் கால அவகாசம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழரசு கட்சியின் மாநாட்டிற்கான தடையை நீடிக்க மனுதாரர் விரும்பவில்லை என மனுதாரர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி குருபரன் தெரிவித்த நிலையில் வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 25 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான பீட்டர் இளஞ்செழியன் யாழ்ப்பாணத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி குருபரனும் பிரதிவாதிகள் சார்பில் மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தலைமையிலான குழுவினரும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது மாநாட்டிற்கான தடையை நீடிக்க விரும்பவில்லை என மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி குருபரன் மன்றில் தெரிவித்தார். இதனையடுத்து பிரதிவாதிகள் பதிலளிக்கும் வகையில் கால அவகாசம் வழங்கி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றிலே மாவட்ட நீதிபதி சதீஷ்கரன் அவர்கள் முன்னிலையிலே வழக்கு எடுக்கப்பட்டது. முதலாவது மற்றும் மூன்றாவது எதிராளிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகிய இருவரின் சார்பிலும் நாங்கள் சட்டத்தரணி நியமன பத்திரத்தை தாக்கல் செய்து அந்த அடிப்படையிலே எங்களுடைய நிலைப்பாட்டையும் மிகச் சுருக்கமாக குறிப்போம். ஏனைய ரெண்டு எதிராளிகள் சார்பிலும் வேறு இரண்டு சட்டத்தரணிகள் தங்களுடைய நியமன பத்திரங்களை சமர்ப்பித்தார்கள். 5வது எதிராளி சண்முகம் கோதா சார்பிலே யாரும் ஆஜராகியிருக்கவில்லை. அவருக்கான அழைப்பு கட்டளை
இதுவரையில் அவரிடம் கையளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. வழக்காளியான தமிழரசு கட்சி உறுப்பினரின் சார்பிலே ஆஜரான சட்டத்தரணி நண்பர் குருபரன் ஏற்கனவே 2 வாரங்களுக்கு வழங்கப்பட்ட தடை கட்டளை, கட்டாணை என அழைக்கப்படுகிற தடை கட்டளையை மேலும் நீடிக்குமாறு தான் கோரவில்லை என தெரிவித்திருக்கிறார். அந்த வகையிலே கட்டாணை தொடர்பாக எந்தவித நீடிப்பும் இன்று வழங்கப்படும். அவர் அபிதம் தெரிவித்ததற்கான காரணம், கட்டாணை 19ஆம் தேதி நடைபெறவிருந்த மகாநாடு தொடர்பிலே பெறப்பட்டிருந்தது. அந்த திகதி கடந்து போய்விட்ட நிலையிலே ஜதார்த்த ரீதியாக அதை நீடிக்குமாறு கோர முடியாது. அந்த வகையில் தான் அவருடைய விண்ணப்பம் அமைந்திருந்தது. எங்கள் தரப்பிலே மறுமணி தாக்கல் செய்ய விரும்புகிறோம் என்பதை கூறினோம். இந்த வழக்கு சுருக்கமாக முடிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம். தமிழகத்தின் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழரான ரோபோட் ஃபயர்ஸ் என்று உலக தமிழர்களுக்கு உணர்வுகரமாக ஒரு திறந்த மடலை அனுப்பியுள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஒன்றாக தண்டனையை அனுபவித்து ஒன்றாக விடுதலை பெற்ற ஈழத்தமிழர்களில் ஒருவரான சாந்தன் மரணம் அடைந்ததை அடுத்து இந்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். 32 ஆண்டுகால சிறை தண்டனைக்கு பின்னரும் சிறப்பு முகாம் என்ற பெயரில் செயற்படும் சிறை கூடத்தில் தாங்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்ததால் தம்மை சிறை வாழ்க்கையிலிருந்து விடுவிக்குமாறு குறித்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ரோபோட் ஃபயர்ஸ் கூறியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்னர் தான், ஜெயக்குமார், முருகன் மற்றும் சாந்தன் ஆகிய நால்வரும் இலங்கை தமிழர்கள் என்ற காரணத்தினால் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டதாக ரோபோட் ஃபயர்ஸ் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். திருச்சி சிறப்பு முகாம் சிறைச்சாலையை விட கொடியது எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தனது மகனின் வருகைக்காக காத்திருந்த தாயின் கையில் அந்த மகனின் உயிரற்ற உடலை கொண்டு சேர்க்கப் போவதாகவும், தனது கையால் தன் மகனுக்கு ஒரு பிடி உணவு கொடுக்க முடியாத நிலையில் வாய்க்கரசி கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திருச்சி சிறப்பு முகாமில் எஞ்சியுள்ள தான், ஜெயக்குமார், முருகன் ஆகியோரை 33 வருடங்களாக குடும்பங்களை பிரிந்து வாடும் நிலையில் குடும்பங்களுடன் இணைக்க இந்திய மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீண்டகால சிறைவாசமும் குடும்பங்களை பிரிந்த துயரமும் தங்களை முழுமையாக நோயாளர்களாக ஆக்கியதாக ரோபோட் ஃபயர்ஸ் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். எனவே தங்கள் மூவரையும் எஞ்சிய காலத்தில் தாயார், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகளுடன் இணைந்து வாழ இந்திய மத்திய மாநில அரசுகள் வழி ஏற்படுத்தி தருவார்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குடும்பங்களை பிரிந்து வாழ்க்கையை வாழும் பெருந்துன்பம் எப்போது முடிவுக்கு வரும் என அவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் சாந்தனின் மரணத்தை முன்னிறுத்திய இரங்கல் அறிக்கை ஒன்றை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ளார். இந்திய உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதன் பின்னர் சாந்தன் தாய்முகம் காணவும் தாயகம் சேரவும் எடுக்கப்பட்ட முயற்சிகள் பயனற்று போய் உயிரற்ற உடலமாய் திரும்பும் நிலை ஒரு இனமாக ஒருவரையும் இயலாமையின் விளிம்பில் கூனி குறுகி நீக்க வைத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தன் ஆயுளில் அரை வாழ்நாளை மகனுக்காக காத்திருப்பிலேயே கழித்த ஒரு தாயின் கனவு காணல் நீராக கலைந்து போயுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்தாயின் கண்ணீரின் கனதி இரங்கலோடு கடந்து செல்லும் இறப்பு சம்பவம் அல்ல என்பதை வரலாறு தோறும் இடித்துரைப்பதாக அவர் கூறியுள்ளார். எந்த சமரசங்களுக்கு உட்படுத்த முடியாத வகையில் ஈழத்தமிழினத்தின் ஏதலித்தனமும் அதிகாரமற்ற கையறு நிலையும் சாமானியர்களின் உணர்வுகளை உணர தலைப்பட்டதாக அரச பீடங்களின் அசமந்த பூக்கம் விடுதலை வேண்டிய எங்கள் இனத்தின் விடுதலை போராளியை காந்திய தேசத்தில் காவு வாங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் தண்டனைக்கு பின்னர் விடுதலை பெற்ற சாந்தனை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவதற்கான முயற்சியை முன்னெடுக்காமைக்கான முழு பொறுப்பும் ஸ்ரீலங்கா மற்றும் இந்திய அரசை சாரும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. பல நாடுகளுடைய தூதரகங்களை வந்து நாங்கள் சந்தித்து கொண்டு வருகின்ற இடத்துல அவர்கள் அனைவரும் சொல்லுகின்ற தெளிவான கருத்து என்னென்றால் வந்து தமிழ் மக்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அதுக்குத்தான் மக்கள் தொடர்ச்சியாக ஆணையை வழங்கி கொண்டு வருகிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் சொல்ல, அந்த அனைத்து தரப்புகளுக்கும் வந்து எங்களிடம் வந்து திருப்ப சொல்கிற பதில் என்னென்றால்,
இல்லை, இந்த கருத்தை நீங்கள் மட்டும்தான் கூறுகிறீர்கள். நாங்கள் சந்திக்கிறமட்ட அனைத்து தரப்புகளும் தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் உட்பட தெற்கிலே இருக்கக்கூடியவர்கள், நிபுணத்துவம் பெற்ற சட்டத்தர்ணிகள் போன்ற அனைவரும் இந்த 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறதைத்தான் தாங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம், அதைத்தான் தங்களுக்கு தேவை என்ற கருத்தை தான் கூறுகிறார்கள் என்றதை மிக தெளிவாக வந்து எங்களிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளணும். எங்களோட மக்கள் இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரம் அடிமட்டத்துக்கு பாதாளத்துக்கு விழுந்திருக்கிற ஒரு இடத்துல இந்த பொருளாதாரத்தை மாற்றியமைக்கிறதாக இருந்தால், ஒரு வெற்றிகரமான ஒரு பாதைக்கு திருப்புவதாக இருந்தால், இந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்தில் கிட்டத்தட்ட 15% வந்து பாதுகாப்புக்குண்டு தொடர்ச்சியாக வந்து ஒதுக்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 1991 கைது செய்யப்பட்டு சாந்தன் எனப்படும் சுதேந்திர ராஜாவுக்கு இறுதிவரை நீதி கிடைக்காமைக்கு தமிழ் அரசியல்வாதிகளே காரணம் என காலிமுகத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் பிரச்சனையாக மாற்றப்பட்டு தீர்வு வழங்கப்பட வேண்டிய விடயம் சாதாரண பிரச்சனையாக கருதப்பட்டமையே இதற்கான காரணம் என ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சென்னையில் நேற்று சாந்தன் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்த நிலையிலேயே ராஜ்குமார் ராஜீவ்காந்த் இதனை குறிப்பிட்டுள்ளார். கைது மற்றும் சாந்தனுடைய மிக நீண்டகால சிறைவாசம் என்பவற்றை ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றியிருக்கவன், மக்கள் மத்தியிலே அது ஒரு அரசியல் பேசுபொருளாக இருந்திருக்கவன். சாந்தன் ஒரு மிக தீவிரவாதத்தோடு கொலை வெறியோடு தெரிந்த ஒருவராக நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு அம்மா என்று அந்த பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கும், அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளை சரியான சந்தர்ப்பத்தில் சென்று சேர்ந்திருக்க வேண்டும். சரி, 32 என்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒரு மனிதனின் வாழ்நாளில் பாதிக்காலம், மிக முக்கியமான இளமை காலம் அனைத்தும் சிறையில் துளைத்து விட்டார். எனவே இது இந்த அரசியல் சூழ்நிலையால் துளைக்கப்பட்ட ஒன்றுதான். அதன் பிற்பாடாவது ஒரு 10-20 அந்த தாயோடு அவர் வாழ்ந்திருக்க வேண்டும், சிறிது காலமாவது வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பம் அவருக்கு வழங்கப்படவில்லை. குறிப்பாக அவர் விடுதலையாகி கிட்டத்தட்ட 1.5 இந்த 1.5 எத்தனையோ தடவைகள் துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது, எங்களுடைய அரசியல்வாதிகள் செல்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள், என்னென்னவோ எல்லாம் பேசுகின்றார்கள். இந்த விடுதலையை பற்றி யார் பேசியிருக்கிறார், என்ன முயற்சி செய்தார், ஏன் இவ்வளவு இழுபறி என்று சிறப்பு முகாமில் அவர் வைக்கப்பட்ட பிறகுதான் மிகவும் நோய்வாய்ப்பட்டார், மிகவும் நோய்வாய்ப்பு. எத்தனை காலமாக அந்த தாயினுடைய கண்ணீர்கள் எத்தனையோ பத்திரிகைகளில், உள்ளாக ஊடகங்களில், உங்களது ஊடகங்களில் இப்படி எத்தனையோ தடவைகள் வந்திருக்கு. ஏன் யாரும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து இதற்காக குரல் கொடுக்கவில்லை என்று அழுது வடித்து என்ன பிரியோசன், மிக பாரதூரமான ஒரு துரோகத்தை அந்த குடும்பத்துக்கு இழைத்திருக்கு அரசியல்வாதி. அப்படித்தான் நான் இந்த விடயத்தை பார்க்கிறேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டு 46:1 மற்றும் 51:1 ஆகிய தீர்மானங்களை தொடர்ந்தும் நிராகரிக்கும் நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையின் 55 கூட்டத்தொடர் கடந்த 26 ஆரம்பமாகியுள்ள நிலையில் நேற்றைய கூட்டத்தொடரில் காணொலி வாயிலாக உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிராகரிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். இந்த ஆதாரங்களை சேகரிப்பதற்கான வழிமுறைகள் மனித உரிமை பேரவையின் கொள்கைகளுக்கு எதிரானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தற்போது பொருளாதாரம், தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க செயல்முறை ஆகியவற்றில் பாரிய முன்னேற்றங்களை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பேரவையின் செயற்பாடுகள் குறுகிய அரசியல் நோக்கங்களை கொண்டதாக அமையக்கூடாது எனவும் அலிசப்ரி வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான வேலை திட்டங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடன் இணைந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற தமிழின அழிப்புக்கு நீதி கோரி பயணிக்கும் மிதிவண்டி பயணம் இன்று தனது 15 நிறைவு செய்துள்ளது. நேற்று மாலை சுவிட்சர்லாந்தின் பாசல் மாநிலத்தை சென்றடைந்த செயற்பாட்டாளர்கள் இன்று காலை அங்கிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 55 கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் சூழலில் இந்த நீதி கோரிய பயணம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவா மாநிலத்தில் அமைந்துள்ள ஐநா ஒன்றலை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
குருந்தூர் மலையில் தொல்லியல் திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பான வழக்கு விசாரணை இன்று மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையிலேயே எதிர்வரும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தண்ணிமுறிப்பு குருந்தூர் மலையில் கடந்த வருடம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தொல்லியல் திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளதாக தொல்லியல் திணைக்களத்தால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் முன்னாள் கரைதுறை பற்று பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் இமயூரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடுவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு மலைத்தீவு நீதிமன்றில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் கரைதுறை பற்று பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் இமயூரன் ஆகியோர் மாண்டில் முன்னிலையாகியிருந்தனர். வழக்கினை ஆராய்ந்த நீதவான் எதிர்வரும் ஜூலை மாதம் 25ஆம் தேதிக்கு குறித்த வழக்கினை ஒத்திவைத்துள்ளார். அத்துடன் இந்த விவகாரத்தில் சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சி லோகேஸ்வரன் ஆகியோர் அடுத்த வழக்கு தவணையில் நீதிமன்றின் முன்னிலையாக வேண்டும் எனவும் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மன்னார் தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த 16ஆம் தேதி 10 வயது சிறுமி ஒருவர் கடுமையான பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் மீண்டும் இன்று மன்னார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் KLM சாஜித் உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு விசாரணையின் போது இழந்த சிறுமியின் தாய் மற்றும் தந்தை மற்றும் பாட்டி உள்ளிட்டு 50 பேரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கையில் ஒற்றையாட்சியை நடைமுறைப்படுத்தி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க முன்னெடுக்கப்படும் முயற்சியை தடுக்க தமிழ் மக்கள் முன்வர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலம் தமிழ் மக்களின் வாக்கு பலத்தில் காணப்படுவதை உணர்ந்து தமிழ் மக்கள் தமது உரிமைகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் என ஜாலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி அந்த பொருளாதாரத்தில் வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் தமிழ் மக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் அதை நடக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிற இடத்துல நாங்கள் எங்களுடைய உரிமைகளை நியாயமான வகையில் வந்து பெற்றுக்கொள்றதுக்குரிய முயற்சியை மட்டும்தான் எடுக்க வேண்டுமே தவிர மற்ற மாதிரி அல்ல. ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்து இந்த ரணில் விக்ரமசிங்கம் சிங்கள மக்களாலேயே நிராகரிக்கப்படுகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுறது, அவர் ஒரு போதிலும் இந்த தீர்வை கொடுக்க போகிறது இல்லை, அவர் சொல்ற விஷயம் ஒரு தீர்வாக இருக்கவே முடியாது என்று தெரிஞ்சு கொண்டு ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தம் தமிழ் மக்களுக்கு ஒரு போதிலும் ஒரு தீர்வாக இருக்க முடியாது என்றதை வந்து நாங்கள் சொல்றோம். மட்டுமில்ல, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிற இடத்துல, இந்த சிங்கள தேசமே நம்புற தன்னுடைய உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிற இடத்துல அந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்குள்ளே வந்து ஒத்துழைக்கிறது ரணில் விக்ரமசிங்கவை காப்பாத்தி, ரணில் விக்ரமசிங்கவை காப்பாத்தி அவரோட இந்த தமிழ் தரப்புகள் எல்லாரும் பேசுறார்கள், அவர்ல ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு என்ற செய்தியை காட்டி இந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து எந்த விதமான முன்னேற்றமும் தமிழ் மக்களுக்கு இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த வெற்றியை எடுத்து கொடுப்பது மட்டும் ஆகத்தான் அது இருக்கும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இடையவழி பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்து ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இணையவெளி பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்து ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் கடந்த 15 திகதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பை மீறும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற சபாநாயகர் அனுமதி அளித்துள்ளதாக அவர் இந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைகள் உள்ளடக்காது அரசாங்கத்தின் இணையவழி பாதுகாப்பு சட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தின் விதிகளிற்கேற்ற திருத்தங்களுக்கு அமைய இந்த சட்டம் தயாரிக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று பிரியந்த ஜெயவர்த்தன, சிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்திற்கு சபாநாயகர் சான்றளித்ததைத் தொடர்ந்து சட்டம் இயற்றும் விவகாரங்களில் தலையிட உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரமில்லை என சட்ட மாஅதிபர் சஞ்சய் ராஜரத்னம் ஆட்சேபனைகளை முன்வைத்தார். இதையடுத்து சட்ட மாஅதிபரின் ஆட்சேபனைகளை கருத்தில் கொண்டு மனுவை தொடர்வதற்கு அனுமதி வழங்க மறுத்து நீதியரசர்கள் குழாம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனின் நியமனத்திற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளது. அரசியலமைப்பு பேரவையை மீறும் வகையில் வழங்கப்பட்ட இந்த நியமனத்திற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபாவேவர்தன ஆதரவு தெரிவித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் 36th காவல் துறைமா அதிபராக தேசபந்து தென்னகோன் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் தற்போது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கா அரசியலமைப்பை மீறி தேசபந்து தென்னகோன் நியமிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பு பேரவை அதன் தீர்மானத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாது குறித்த நியமனத்திற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன அனுமதி வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பில் உச்சநீதிமன்றில் மனு தாக்கல் செய்து குறித்த நியமனம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்த்திருப்பதாக டெல்வின் சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹெலி ராம்புக்வல இன்று உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். நியமன காரணமின்றி ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் தான் கைது செய்யப்பட்டதாகவும் இதனால் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வெல்ல கடந்த 2 திகதி கைது செய்யப்பட்ட நிலையில் 15 திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நியாயமான காரணமின்றி ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தான் கைது செய்யப்பட்டதாக கூறி ஹெகலிய ராம்புக்வெல்ல அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் மற்றும் காவல்துறை மா அதிபர் ஆகியோரை பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். ஹெகலிய ராம்புக்வெல்ல சார்பில் அவரது சட்டத்தரணி சனத் விஜயவர்த்தனவால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினர் தன்னை கைது செய்ததை சவாலுக்கு உட்படுத்தி 10 கோடி ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை வெலிகடை சிறைச்சாலையில் உள்ள ஹெகலிய ராம்புக்வெல்லவை ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை மா அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றுள்ள தேசபந்து தென்னகோன் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வாய்த்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதிய காவல்துறை மா அதிபருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் இருவரும் சிநேகபூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன் போது மரியாதை மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக நினைவு சின்னங்களும் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டுள்ளன. மன்னார் இலுப்புக்கடவை தடாகத்தில் புதர்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 53,000 வலி நிவாரணி மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா கடற்படை, காவல்துறை, விசேட அதிரடி படையினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது புதர்களுக்குள் சந்தேகத்திற்கிடமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொதியொன்றை மீட்டுள்ளனர். அதிலிருந்து 53,000 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவை சட்ட நடவடிக்கைகளுக்காக இலுப்பைக்கடவை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி தபால் நிலையத்தை புனரமைப்பு செய்யுமாறு அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி தபால் நிலையம் நீண்ட காலமாக பழுதடைந்துள்ளமையினால் தபாலக நடவடிக்கைகள் வாடகை கட்டிடத்திலேயே இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் குறித்த கட்டிடத்தை புனரமைப்பு செய்து தருமாறு அந்த பகுதி மக்கள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி நிகழ்விற்கான முன்னாயத்து நடவடிக்கை தொடர்பான இறுதி கலந்துரையாடல் இன்று திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் பரந்தாமன் தலைமையில் இடம்பெற்றது. கலந்துரையாடலின் போது எதிர்வரும் 8ஆம் தேதி மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் இடம்பெற உள்ள மகா சிவராத்திரி நிகழ்வு தொடர்பாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டிய முன்னாயத்து நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. போக்குவரத்து, சுகாதாரம், குடிநீர், உணவு, தங்குமிட ஏற்பாடுகள், பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சி இழுபறைக்குரிய சட்ட சிக்கல்களை எதிர்நோக்கும் என புதிய கவலை. கட்சியின் சகல பதவி தெரிவுகளையும் மீளெடுப்பதாக இன்று அறிவிப்பு. யாப்புக்கு முரணாக செயற்பட்டதை நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்ட தமிழரசுக் கட்சியின் சட்டக்குழு. தொடர்ந்தும் வழக்குகள் போடப்படலாம் என ஊகம். ஸ்ரீலங்காவின் இணைய ஊடக ஒழுங்குமுறை சட்டத்தில் தலையிட மறுத்த நீதிமன்றம். சுமந்திரன் தொடுத்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. சாந்தனின் மரணத்தை அடுத்து ரோபர்ட் பயஸ் உலக தமிழர்களுக்கு திறந்த மடல். பெருந்துயரத்துடன் கடக்கும் விடுதலையேற்ற வாழ்வேன உருக்க அறிக்கை. ஜெனிவா தீர்மானத்தை ஏற்க முடியாது என ஐநாவில் ஸ்ரீலங்கா முரண்டு பிடிப்பு. அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை முன்வைத்த வெளியுறவு அமைச்சர். காசாவில் நிவாரண உதவி பெற சென்றவர்களில் 104 பேர் பலி, 760 பேர் காயம். மக்களை நோக்கி இஸ்ரேலிய படையினர் நடத்திய குரூர தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.